வணக்கம். அறிவியல் அறிவோம் இன்றைய நிகழ்ச்சியில் பைபிள் பற்றிய அகழ்வாராய்ச்சி முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பைபிள் கிறித்தவர்களுடைய புனித நூல். அதிலே கூறப்பட்டிருக்கிற அரசர்கள், அதிலே கூறப்பட்டிருக்கிற நகரங்கள், பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள், இவைகளெல்லாம் உண்மையில் நடந்ததா என்பதனை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல இடங்களிலே அகழ்வாராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சி செய்து அவை நடந்திருக்கின்றன என்பதை மெய்ப்பித்திருக்கிறார்கள். அதை பற்றி அறிவியல் அடிப்படையில் பைபிளில் கூறப்பட்டிருக்கிற வை உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிற அவை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நியூஸ் வீக் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு ஆங்கில ஏடு. அதில் ஆகஸ்ட் 30, 2004 ஆம் ஆண்டு இதழில் அன்எர்த்திங் த பைபிள் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரையை மெலிண்டா லின் மற்றும் கிறிஸ்டோஃபர் டிக்கி ஆகிய இருவர் சேர்ந்து எழுதியிருந்தார்கள். விவிலியத்தில், அதாவது பைபிளில் கூறப்படுகிற நாடுகள், ஊர்கள், அரசர்கள் உண்மையில் இருந்தார்களா, கற்பனை பாத்திரமா, எவ்வாறு இந்த புதிருக்கு விடை தேடுவது என்று இந்த அறிஞர்கள் எண்ணினார்கள். அகழ்வாராய்ச்சி மூலம் அறிவியல் அடிப்படையில் சான்றுகளை தேடினார்கள். இதற்காக அறக்கட்டளை கூட உருவாயிற்று. ஃபவுண்டேஷன் ஃபார் பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி என்பது அந்த அறக்கட்டளையுடைய பெயராகும். இந்த கட்டுரையை நான் 2004 படித்தேன். படித்த பிறகு இந்த கட்டுரை என்னுள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக விவிலியம் புராணங்கள் பற்றி நடக்குது ஆராய்ச்சி, இமயத்தில் தமிழ்குடி பறந்தது பற்றி நடக்குமா ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே மாலைபூமி ஏட்டிலே நான் எழுதினேன். இமயத்தின் உச்சியில் வில் புலி கயல் என்னும் மூவேந்தர் கொடிகளை பறக்க விட்டவன் சேரன் செங்குட்டுவன். இது நம் இலக்கியங்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற தகவல். இந்த தகவலை ஆய்வுக்கு உட்படுத்தி நாம் உண்மை என்று நிறுவ வேண்டாமா? சேரன் செங்குட்டுவன் படையெடுப்பை, அதனால் வடபுலத்திலும் இமயத்திலும் தமிழ் வேந்தர்கள் விட்டு வந்த தடயங்களை நாம் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டறிய வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய ஒரு பல்கலைக்கழகமாவது இந்த ஆய்விலே ஈடுபட்டது உண்டா? தமிழக தொல்லியல் துறையாவது இந்த முயற்சியை எடுத்தது உண்டா? தொண்டு நிறுவனங்களோ வரலாற்று அறிஞர்களோ நம் இலக்கிய சான்றுகளை மெப்பிக்க வல்ல அறிவியல் ஆதாரங்களை தேடி புறப்பட்டது உண்டா என்று எனக்கு இந்த கட்டுரையை படித்த பிறகு, மேலை நாடுகளிலே நடக்கிற அறிஞர்களுடைய முயற்சியை பார்த்த பிறகு என்னுள் இந்த கேள்விகள் எழுந்தன. நமது ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று பேராசிரியர்களும் விழித்தெழுந்திருக்க வேண்டும் என்று நான் அப்போது கேள்வி எழுப்பினேன். 2004 விவிலியம் பற்றிய ஆராய்ச்சி என்றதும் என்னுள் எழுந்த வினாக்கழிவை 2004 படித்தேன். இன்று 2012 உலகெங்கும் உள்ள கிறித்துவர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த நவம்பரில் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரில் நடைபெறவுள்ள 15வது பைபிள் அண்ட் ஆர்கியாலஜி ஃபெஸ்டிவலை ஆவலோடு எதிர்நோக்குகிறார்கள். இந்த மாதத்திலே அந்த திருவிழா அமெரிக்காவிலே நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவில், பைபிள் பற்றிய ஆராய்ச்சி திருவிழாவில், உலகெங்கிலும் இருந்து 20 அறிஞர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பைபிள் பற்றி அகழ்வாராய்ச்சிகளில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தகவல்களை அந்த அறிஞர்கள் இந்த திருவிழாவிலே வெளியிட இருக்கிறார்கள். நாங்கள் கலந்து கொள்ள இயலாதே, இங்குள்ள தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் இவை பற்றிய செய்திகளை வெளியிடாதே என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். இது தொடர்பாக பல புத்தகங்கள் வெளிவந்துவிட்டன. வீடியோக்களும் குறுந்தகடுகளும் விற்பனைக்கு உள்ளன. இவற்றை நீங்கள் வாங்கி படித்து அறிந்து கொள்ள முடியும். அவற்றிலே சிலவற்றை நான் இங்கே பட்டியலிடுகிறேன். தி லாஸ்ட் ஆர்க் அண்ட் தி லாஸ்ட் டேஸ் இன் சர்ச் ஆஃப் தி டெம்பிள் ட்ரெஷர்ஸ் என்ற நூலை ராண்டார் ஃப்ரைஸ் எழுதியிருக்கிறார். ஆகஸ்ட் 2000 இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. 378 பக்கம் கொண்ட இந்த நூலின் விலை $10. டிவிடி வீடியோவாகவும் இது வந்திருக்கிறது. $19.19 இந்த டிவிடி வீடியோ கிடைக்கிறது. இதை போலவே ரோஸ் கைட் டு தி டெம்பிள் என்று ராண்டார் ஃப்ரைஸ் அவர்கள் எழுதிய இன்னொரு நூல்
பட விளக்கங்களோடு கூடிய நூல். அதனுடைய விலை 29.99 ஆகும். ஜெருசலம் நகரில் உள்ள மலைக்கோயில்தான் சாலமன் அரசனின் கோயில் இருந்த இடமாகும். எல்லா மக்களின் வழிபாட்டு தலமாகவும் இருந்த சிறப்புக்குரிய இடம் இந்த இடம். முழுமையான வண்ணப்படங்களுடனான இந்த புத்தகம் ஜெருசலம் கோயில் வரலாற்றை விளக்குகிறது. பைபிள் படிப்போர் அந்த காலத்தில் எப்படி அந்த கோயில் காட்சி தந்திருக்கும் என்று அவர்களுக்கு மனதிலே ஐயங்கள் தோன்றியிருக்கும். அந்த ஐயங்களுக்கெல்லாம் விடை கூறக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலாசிரியர் ராண்டால் பிரைஸ், அகழ்வாராய்ச்சி அறிஞர். பேராசிரியர் ராண்டால் பிரைஸ் அவர்கள் 30 ஆண்டுகள் இந்த ஜெருசலம் புனித பூமியிலே ஆய்வுகள் செய்திருக்கிறார். 100க்கு மேற்பட்ட புகைப்படங்கள், வரைபடங்கள், விளக்கப்படங்களோடு இதுவரை வெளிவராத அரிய தகவல்கள் அந்த நூலிலே இருக்கின்றன. ஆப்ரஹாம் காலத்திலே இருந்து இன்று வரையிலாக இருக்கக்கூடிய செய்திகள் இந்த ராண்டால் பிரைஸினுடைய நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. கோயில் கட்டு முன்பு அங்கிருந்த நினைவிடங்கள், ஏடன் தோட்டம் பற்றிய குறிப்புகள், கோயிலினுடைய 8 நோக்கங்கள், பைபிளில் சொல்லப்படுகிற விருந்துகள், கோயில் அழிவுகள், 2ம் கோயிலான ஜெருபபேலா கோயிலை விரிவாக்கப்பட்ட ஹீராதுவினுடைய 2ம் கோயில், இயேசு காலத்திலே அந்த கோயிலினுடைய முக்கியத்துவம், ரோமானியர்களால் 2ம் முறையாக இந்த கோயில் சந்தித்த அழிவுகள், ரோமானிய பைசாண்டிய பேரரசுகளின் காலத்திலே இந்த கோயிலினுடைய வரலாறு, இஸ்லாமியர் காலமும் பின்பு கோயிலுக்கான போராட்டங்கள், எதிர்காலத்திலே எசக்கியல்ஸினுடைய கோயில் புதிய ஜெருசலம் என வர இருக்கிற அத்த புதிய கோயிலையும் சேர்த்து அத்தனை தகவல்களையும் உள்ளடக்கிய அரிய படங்களோடு வந்திருக்கிற இந்த நூலை வாங்கி, இது தொடர்பான வீடியோவையும் குறுந்தகட்டையும் நீங்கள் வாங்கி அறிவியல் மூலம் அகழ்வாய்வு மூலம் வெளிவந்திருக்கிற உண்மைகளை மக்கள் அறிய வேண்டும். இன்னொரு நூல் சர்ச்சிங் ஃபார் ஒரிஜினல் பைபிள் என்ற நூலையும் பேராசிரியர் ராண்டால் பிரைஸ் எழுதியிருக்கிறார். இது நூலாக, வீடியோவாக, குறுந்தகடாக இருக்கிறது. முதன் முதலிலே எழுதப்பட்டு இறை தூதர்களால் நமக்கு வழங்கப்பட்ட பைபிள் இன்று இல்லை என்பதை விவிலிய மாணவர்கள் அறிவார்கள். நம்மிடம் இருப்பது மூல நூல் இல்லை என்றால் 1000 ஆண்டுகளாக பிரதி எடுக்கப்பட்டு பலரால் படியெடுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிற பைபிள் வாசகங்களை எந்த அளவு நம்பலாம் என்ற கேள்வி எழும். இப்படிப்பட்ட சிக்கலான கேள்விகளுக்கெல்லாம், புதிர்களுக்கெல்லாம் பேராசிரியர் ராண்டால் பிரைஸ் விடை தேடுகிறார். எவ்வாறு அகழ்வாராய்ச்சி மூலம் பைபிளில் சொல்லப்பட்டவை அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதை இந்த பேராசிரியர் அவருடைய பேருரையில், அந்த குறுந்தகட்டிலும் வீடியோவிலும் இருக்கக்கூடிய அவருடைய பேருரையில் அந்த பேராசிரியர் விளக்குகிறார். மூலநூல் பைபிள் என்ன ஆனது, பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் நாம் நம்பலாமா, எவ்வாறு அகழ்வாய்வு மூலம் பைபிளின் செய்திகள் பொருந்தும் என்பதை மெய்ப்பிக்கிறது என்று இதையற்றையெல்லாம் ஆய்வு செய்து இறுதியாக கிடைக்கிற எல்லா சான்றுகளுமே பாரம்பரியமாக கிறித்துவ வரலாறு கூறி வந்துள்ளதை போன்றவே, மூல நூலின் முழுமையான நம்பத்தகுந்த பிரதியே இன்றுள்ள பைபிள் என்று பேராசிரியர் நிறுவுகிறார். இது தொடர்பான டிவிடியினுடைய விலை 14.99 ஆகும். அதனுடைய ஆடியோ சிடி 7.99 கிடைக்கிறது. இன்னொரு புத்தகம் டிக்கிங் ஃபார் ட்ரூத், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அண்ட் பிப்ளிக்கல் ரிலையபிலிட்டி என்கிற நூல். அதுவும் ஒரு வீடியோ மூலமும் குறுந்தகடு மூலமும் வரலாற்று உண்மைகளை அறிவியல் அடிப்படையிலே மெய்ப்பிக்கின்ற இன்னொரு முயற்சியாகும். இந்த வீடியோ 60 நிமிடம் ஓடக்கூடிய இந்த டிவிடியில் $14.99 விலையில் பைபிள் உண்மை என அகழ்வாராய்ச்சிகள் நிறுவுவது பற்றி பேராசிரியர் ராண்டால் பிரைஸினுடைய பேருரை விளக்கப்படங்களோடு இருக்கிறது. சார்ட்ஸ் ஆஃப் பைபிள் ப்ரொஃபசி, பைபிளில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் பற்றிய இந்த நூல் வெயின் ஹவுஸ் மற்றும் ராண்டால் பிரைஸ் என்று இருவரும் கூட்டாக இணைந்து எழுதியுள்ள நூலாகும். 160 பக்கம் கொண்ட இந்த நூல் நவம்பர் 2002 வெளியாகி இன்றோடு 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இந்த நூலினுடைய விலை $18.99 ஆகும்.
பைபிள் ஆர்கியாலஜி என்று செத்துவிட்ட கடல் ரகசியங்கள், டெட் சி என்று அழைக்கப்படுகிற அந்த கடலை தமிழில் நான் செத்துவிட்ட கடல் என்று மாற்றியிருக்கிறேன். செத்துவிட்ட கடலினுடைய ரகசியங்கள், நோவாவினுடைய படகை தேடுதல், கற்களும் கண்ணீர் கசையும் என்று மூன்று துணை தலைப்புகளில் மூன்று டிவிடி படங்கள் ரேண்டார் ப்ரைஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய விலை $50 ஆகும். இப்படி படங்களாக, வீடியோவாக, ஆடியோ காட்சிகளாக, புத்தகங்களாக 10 ஆண்டுகளாக வெளிவந்திருக்கிற நூல்களை எந்த தமிழரின்தாவது வரலாற்று ஆய்வாளராவது தமிழிலே கொண்டு வர முயன்றதுண்டா? நீ செய்தாயா என்று கேட்பீர்கள். வெளியீட்டாளர்கள் முன் வந்திருந்தால் எழுதி குவித்திருப்பேன். புரவலர்கள் கிடைத்திருந்தால் புத்தகங்கள் குவிந்திருக்கும். நான் பேசுவதும் எழுதுவதும் இலவசமாகவே முடிவதால் நானாக இந்த குறுந்தகடுகளை வாங்கி மக்களிடத்திலே பரப்பவும் முடியவில்லை. பைபிள் உண்மை என அகழ்வாராய்ச்சி மெய்ப்புத்துள்ள நூல்களை வாங்க பணமில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் இலவசமாக கூட நீங்கள் சிலவற்றை பெற முடியும். அதற்கு நீங்கள் பதிவு செய்து கொண்டால் பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி என்று அந்த இணையதளத்திலே நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அவர்களுடைய மாத இதழ் உங்களுக்கு மின் அஞ்சலிலே உங்களுடைய மின் அஞ்சல் பெட்டியை நாடி வரும். பைபிளை வரலாற்று நூலாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். புதிய இதழ்களை நாங்கள் நீங்கள் சொல்வது போல பதிவு செய்து அஞ்சலில் பெற்றுக்கொள்கிறோம். பழைய இதழ்களை எப்படி தேடி படிப்பது என்ற கவலை உங்களுக்கு இருக்கலாம். 1975 முதல் 2001 வரை இந்த பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி, அதாவது விவிலியத்தினுடைய அகழ்வாய்வு, அந்த இதழ், பழைய இதழ்களினுடைய ஆவண தொகுப்பு பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி ரெவ்யூ என்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. அதை வாங்கி படித்தால் கால் நூற்றாண்டு காலமாக பைபிள் பற்றி நடந்திருக்கிற அகழ்வாராய்ச்சிகளும் அறிவியல் தேடலும் உலகத்திற்கு வெளிப்படும். இந்த இதழைப் போலவே இதே துறையிலே வெளிவருகிற இன்னொரு இதழ் பைபிள் அண்ட் ஸ்பேடு என்றார். இந்த இதழ் சிடி ரோம் கலெக்ஷனை வெளியிட்டிருக்கிறது. இதில் இந்த அகழ்வாராய்ச்சி இதழில் 31 ஆண்டுகால ஆய்வுகளை, 1972 முதல் 2005 வரையிலான ஆய்வுகளை சிடி ரோமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆவண தொகுப்பு $50 விலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வீடியோக்களை, குறுந்தகடுகளை கிறிஸ்துவ அன்பர்கள் நடத்துகிற தொலைக்காட்சிகளில் இந்த குறுந்தகடுகள் வாங்கப்பட்டு அவற்றை தமிழாக்கி மக்களுக்கு தரலாமே, பாட புத்தகங்களிலே சொல்லித்தரப்படுகிற வரலாறு போதுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்னென்ன கண்டுபிடித்தார்கள்? ஒரு சில செய்திகளையாவது இன்று நாம் அறிந்து கொள்வோம். பைபிள் எழுதப்பட்ட காலத்தில் அங்கு வாழ்ந்த அரசர்கள் எப்படி போரிட்டு கொண்டார்கள், எப்படி சண்டையிட்டு கொண்டார்கள், அந்த காலத்திலே போர்கள் எவ்வாறு நடந்தன, படம் பிடிக்க கருவிகள் இல்லாத அந்த காலத்திலே போர் எப்படி நடந்தது, இதை பற்றி இஸ்ரேலிய அகழ்வாராய்ச்சியாளர் யைகேல் யாடின் எழுதிய தி ஆர்ட் ஆஃப் வார்ஃபேர் இன் பிப்ளிக்கல் லேண்ட்ஸ் என்ற 1963 வெளிவந்த புத்தகம் சில செய்திகளை சொல்கிறது. எகிப்து தலைநகர் கெய்ரோவுக்கு 200 மைல் தொலைவிலே இருக்கிற பெனி ஹாசன் என்பவருடைய கல்லறையில், 4000 ஆண்டு பழமையான அந்த கல்லறையில், அதிலே காணப்படுகிற சிதிலமடைந்துவிட்ட, பாழடைந்துவிட்ட ஓவியத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இந்த ஓவியத்தில் உடம்பின் மேல் அம்புகள் பாய்ந்து உடம்புக்குள் ஊடுருவாத வண்ணம் தடுக்க கேடயமாக கவசமாக விளங்கக்கூடிய மூடப்பட்ட ஒரு பெட்டிக்குள் இருந்து கொண்டு எதிரியின் படைகளை ஊடறுத்து முற்றுகையிடப்பட்ட நகரின் சுவர்களை நோக்கி முன்னேறுகிற காட்சியை இந்த 4000 ஆண்டு பழமையான ஓவியம் விளக்குகிறது. கோட்டை மதில் சுவர் மீது மோதி முற்றுகையிடப்பட்ட ஊரை நெருங்குவது ஒரு புறம், யாரும் அறியாமல் பூமிக்குள் சுரங்கப்பாதை தோண்டி ஊருக்குள் நுழைவது மறுபுறம் என போர் உத்திகள் பலவாகும். காலம் செல்ல செல்ல புதிய படைக்கருவிகள் உருவாக்கப்பட்டன. மாவீரன் அலெக்சாண்டருடைய படைகள் படு வேகமாக கற்களை எதிரி கோட்டைக்குள் வீசி எறிகிற தான் இயங்கக்கூடிய இயந்திரங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். பொதுவாகவே
எதிரியின் கோட்டையை மாசக்கணக்கிலே முற்றுகையிடுவது, உள்ளே உணவு தானியம் செல்லவிடாமல் தடுத்து மக்களை பசியிலே ஆழ்த்தி சோர்வுறச் செய்து முற்றுகையை இருக்குவது என்ற அந்த முறைதான் பைபிள் காலத்திலும் இருந்தது. அந்த முற்றுகையை விளக்குகிற ஓவியத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இன்னொரு பைபிள் காலத்திலே சொல்லப்படுகிற நடந்த ஒரு போர், ஒட்டக மலைப்போர். கேமல் என்று ஒட்டகத்தை சொல்வார்கள். அது அந்த ஒட்டக வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு ஒட்டக மலை என்ற பெயர் சூட்டப்பட்டது. இது இயேசுநாதருடைய தாய்மொழியான அராமிக் மொழியில் காம்லா என்று அழைக்கப்படுகிறது. இயேசுநாதருடைய தாய்மொழியான அராமிக் மொழியில் அம்மாவை ஆயா என்று அழைப்பார்கள். இதை செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் மதிவாணன் விளக்குவார். இயேசுனுடைய தாய்மொழியான அராமிக் மொழியில் அம்மாவை ஆயா என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் மொழி இயேசுவினுடைய காலத்திலேயே அவருடைய தாய்மொழி பகுதியிலே சென்றிருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் இங்கே எண்ணி பெருமிதம் கொள்ளலாம். இந்த அவருடைய தாய்மொழியான அராமிக் மொழியில் காம்லா என்பது ஒட்டகத்தினுடைய பெயர். அந்த மலைக்கு காம்லா மலை என்று அழைத்தார்கள். இது கிபி 67 ஆண்டில் இந்த நகரம் அழிவை சந்தித்தது. ரோம பேரரசுக்கு எதிராக முதல் யூத மக்களுடைய கிளர்ச்சி காம்லா நகரில் வெடித்தது. ரோமானிய படைகள் அந்த நகரின் மீது படையெடுத்து அந்த நகரை முற்றிலுமாக அழித்து கிளர்ச்சியை ஒடுக்கினார்கள். அந்த நகரம் அழிந்த பிறகு கலீலியின் கடல் அருகே யூத நகரம் கோலான் கிமு 180 முதல் இருந்தது. காம்லா அழிந்துவிட்ட பிறகு கோலான் பெரிய வளர்ச்சி கண்டது. 1976 முதல் அந்த நகரை அகழ்வாய்வு செய்து பார்த்தார்கள். யூத வரலாற்று ஆசிரியர் ஃப்ளாவியஸ் ஜோசஃபஸ் கருத்துப்படி அந்த நகரம் அதனுடைய கண்காணிப்பு மாடத்தை பூமிக்கடியிலே இரகசிய சுரங்கம் அமைத்து ஊடுருவி உடைத்து அழித்தார்கள். இதனால் பாதுகாப்பாக நின்ற சுவர்களும் சரிந்து விழவே ரோமானிய படைகள் அந்த காம்லா நகரை பிடித்தன என்று அவர் விளக்குகிறார்கள். இன்றைக்கு கெமிக்கல் வெப்பன்ஸ், வேதியியல் ஆயுதங்கள் போரிலே பயன்படுத்துகிற முறை இருக்கிறது. விஷவாயு புகை வீசி கொல்லுதல் என்றதெல்லாம் அன்று நடக்கிற போர்களிலும் இத்தகைய முறைகள் இருந்திருக்கின்றன. இது போன்ற தகவல்களை மட்டுமல்ல, இன்று வரை கண்டெடுக்கப்பட்ட தகவல்களையும் இந்த நவம்பர் மாதம், நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நவம்பர் மாதம், அமெரிக்காவினுடைய சிகாகோ நகரில் 20 மேற்பட்ட அறிஞர்கள் உலக மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். வட கரோலினா பல்கலைக்கழகத்தினுடைய மத கல்வித்துறை பேராசிரியை டாக்டர் ஜோடி மேக்னஸ் இதிலே முக்கியமானவர்களாவார். நவம்பர் 16-18 2012 உலகத்திலே பைபிள் பற்றிய அகழ்வாய்வு மாநாடு வடக்கு இஸ்ரேலிய ரிஃப்ட் பள்ளத்தாக்கிலே சி ஆஃப் கலிலி என்ற நன்னீர் ஏரி இருந்ததை பற்றி சொல்ல இருக்கிறது. வடக்கு இஸ்ரேலில் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் சி ஆஃப் கலிலி என்ற ஒரு கடல் இருக்கிறது. அது கடல் அல்ல, ஒரு ஏரி, நல்ல நீர் ஏரி, கடல் போன்ற ஏரி, அதை கடல் என்று அழைப்பார்கள். இந்த சி ஆஃப் கலிலியினுடைய வடமேற்கு வடகிழக்கு கரையோர நகரங்களான கேப்பர்நாம், பெத்சைடா மற்றும் உள்ள கிராமங்களிலே தான் ஏசுபிரான் அவர் வாழ்ந்த காலத்திலே மக்களிடத்திலே கூட்டங்கள் நடத்தினார். அங்கு அந்த இடத்தில் 2011-2012 நடந்த அகழ்வாய்வுகள் பற்றி டாக்டர் ஜோடி மேக்னஸ் இந்த மாநாட்டிலே நவம்பர் 16-18 அமெரிக்காவிலே பேச இருக்கிறார்கள். ரோம பேரரசு பைசாண்டியம் பேரரசின் காலத்தில் ஒரு யூத கிராமத்தில் கட்டப்பட்ட மாளிகையினுடைய மொசைக் தரைத்தளத்தை கண்டுபிடித்தார்கள் அகழ்வாய்விலே. அந்த மொசைக் தரைதளத்திலே இருக்கக்கூடிய ஓவியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். பைபிளில் ஜட்ஜஸ் 15:4 அந்த பகுதி கூறுகிற சாம்சனும் நரியும் என்ற கதை இந்த தரைதளத்திலே ஓவியமாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் ஆச்சரியமும் வியப்பும் அடைந்து விட்டார்கள் அகழ்வாய்வாளர்கள். பைபிளில் சொன்ன கதை உண்மையிலேயே நடந்திருக்க வேண்டும். இது எப்போதோ கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தில் அகழ்வாய்வு செய்கிற போது
அதனுடைய தரைதளத்திலே அந்த படம் இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த கருத்தரங்கத்திலே அவர்கள் விரிவாக பேச இருக்கிறார்கள். 1947-48 கும்ரான் அருகில் குகைகளில் 972 ஓலைச்சுவடிகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த ஓலைச்சுவடிகள் ஹீப்ரு மொழியில் அமைந்த பைபிளினுடைய ஓலைச்சுவடிகளாகும். இயேசு வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்டவை இந்த ஓலைச்சுவடிகள். பழைய ஏற்பாடு ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டிருப்பதை அந்த கால யூத மதத்தவர் அழியாமல் காக்க வேண்டும் என்பதற்காக மலை குகைகளிலே பதுக்கி வைத்திருந்தார்கள். இது பற்றி அக்டோபர் 5, 2012 கருத்தரங்கம் நடந்து முடிந்துவிட்டது. இறந்தவர் உடலை புதைக்கிற கட்டிடம், பெட்டி, பள்ளம் இவைகளில் ஒரு பெட்டி மீது, இது அகழ்வாய்விலே அகப்பட்ட இந்த பெட்டி மீது நவம்பர் 2002 இந்த பெட்டி அகப்பட்டது. ஜேம்ஸ் சன் ஆஃப் ஜோசப், பிரதர் ஆஃப் ஜீசஸ் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்ட அகழ்வாராய்ச்சியாளர்கள் வியந்தார்கள். வட கரோலினா பல்கலைக்கழக பேராசிரியை ஜோடி மேக்னஸ் இது பற்றி நூல் எழுதியிருக்கிறார். ஆந்திரே லெமயர், பரியல் பாக்ஸ் ஆஃப் ஜேம்ஸ் த பிரதர் ஆஃப் ஜீசஸ் என்று அவரும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஹெர்ஷே ஷாங்க்ஸ் மற்றும் பென் வித்ரிங்டன் 3 இவரும் கூட்டாக த பிரதர் ஆஃப் ஜீசஸ் த ட்ரமாட்டிக் ஸ்டோரி அண்ட் மீனிங் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் லிங்க் டு ஜீசஸ் அண்ட் இஸ் ஃபேமிலி என்று 2003 நூல் எழுதியிருக்கிறார்கள். இப்படி ஒரு கல்லறை பெட்டியிலே இருக்கக்கூடிய வாசகம் வியப்பான செய்திகளை உலகுக்கு சொல்லியிருக்கிறது. அதை பற்றிய விரிவான விளக்கங்களை இந்த நவம்பர் மாதம் மாநாட்டிலே சொல்ல இருக்கிறார்கள். அதைப்போல புனித நகரம் ஜெருசலம் ரோமானியர்களால் அழிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் கழித்து கிபி 70 மறுபடியும் பேரரசர் ஹத்ரியன் அந்த நகரை மீண்டும் கட்டினார். ஆலியா கேபிட்டோலினா என்ற அந்த நகருக்கு புதிய பெயரும் சூட்டினார். இன்றுள்ள பழைய நகரினுடைய கட்டுமானம், பழைய ஜெருசலம் நகரினுடைய கட்டுமானம் பெரும்பாலும் ஹாத்ரியன் ஜெருசலத்தை புதுப்பித்த அந்த வரைபடங்களை ஒட்டியே கட்டப்பட்டிருக்கிறது. ஏலியா கேபிட்டோலினா நகரம் இருந்ததற்கான அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இன்றைக்கு அகப்பட்டிருக்கின்றன. கிறித்துவுக்கு முன் முதல் நூற்றாண்டில் ஹீராது அரசர் எங்கோ ஒரு மூலையில் இருந்த மசாடா என்ற மலை மீது சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு ஆயுதங்களோடும் பலம் மிக்கதாக ஒரு அரண்மனையை பாலைவன பகுதியிலே கட்டினார்கள். செத்த கடலை, டெட் சீயை எதிர்நோக்கியவாறு அந்த கோட்டை இருந்தது. ஹீராது மன்னன் இறந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோட்டையை யூத புரட்சி போராளிகள் கைப்பற்றினார்கள். ரோம பேரரசுக்கு எதிராக முதல் யூதர்கள் புரட்சி வெடித்தபோது இந்த கோட்டையை அந்த யூத புரட்சி போராளிகள் கைப்பற்றினார்கள். இந்த கோட்டையைத்தான் அந்த விடுதலை போராளிகள் வசமிருந்து கடைசியாக கிமு 73 அல்லது 74 ரோமானிய படைகள் கைப்பற்றின. இது இங்கு நடந்த அகழ்வாய்வு ஆதாரங்கள் நவம்பர் 19, 21, 2010 நடந்த கருத்தரங்கத்திலே விவாதிக்கப்பட்டு விட்டன. இப்படி பல கருத்தரங்கங்களில், மாநாடுகளில் ஆய்வறிஞர்கள் கூறியுள்ளவை அனைத்தும் விரிவாக மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், பைபிளில் சொல்லப்படுவதில் எது எது எல்லாம் அகழ்வாராய்ச்சி மூலம் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளன என்பதை இனி சுருக்கமாக பார்ப்போம். செத்த கடல் பகுதியில், டெட் சீ பகுதியில் 5 நகரங்களை பற்றி பைபிள் பேசுகிறது. அங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியிலே 5 நகரங்கள் அங்கே இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்வதும் அகழ்வாராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்பும் ஒத்துப்போகின்றன. பைபிள் அந்த பகுதியை மெசோப்பட்டோமியர்கள் கைப்பற்றியதை பற்றி பேசுகிறது. செத்த கடலை ஒட்டி, டெட் சீயை ஒட்டி நடந்த அகழ்வாய்வில் அகப்பட்ட தடயங்கள், பொருட்கள் அங்கு மெசோப்பட்டோமிய கலை வடிவத்தினவாக இருக்கின்றன. எனவே பைபிள் சொல்வதைப் போல மெசோப்பட்டோமியர்கள் அந்த பகுதியை கைப்பற்றியதும் அகழ்வாராய்ச்சியிலே வெளிப்பட்டிருக்கிறது. மித்ராஷ் அங்கு மக்கள் தொகை பெருக்கம் இருந்திருந்தது என்று கூறும். அது ஒரு நூல், பழைய யூத நூல், யூத ஹீப்ரு மொழியில் இருக்கக்கூடிய நூல். அங்கு அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான கல்லறைகள்,
தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு மக்கள் தொகை அதிகம் இருந்தது என்று அந்த நூல் சொல்கிறது. அகழ்வாராய்ச்சி செய்கிற போது அங்கு ஏராளமான கல்லறைகள் அகப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பைபிள் சொல்வது உண்மையாகவில்லையா? இப்படி தால்முட் மித்ராஷ் இந்த இரண்டு நூல்களும் அந்த பகுதி வேளாண் விளைச்சலில் அமோகமாக இருந்தது என்று சொல்லுகின்றன. அங்கு கிடைக்கிற வேளாண் பயிர்களுடைய பன்முகத்தன்மை பயோடைவர்சிட்டி இதனை மெய்ப்பித்து நிற்கிறது. தால்மண்ட் கூற்றுப்படி, ஹீப்ருக்களுடைய புனித நூலான டால்மண்ட் கூற்றுப்படி, 20 ஆண்டு போர் முடிந்த பிறகு அந்த நகரம் அழிக்கப்பட்டது. நுமேரா சோடோம் பகுதி அழிவுகள் இதற்கு சாட்சியங்களாக விளங்குகின்றன. அந்த பகுதியினுடைய மற்ற நகரங்கள் போல் இல்லாமல் சோடோம் நகரம் 52 நாடுகளே ஆண்டுகளே நீடித்திருந்தது என்று அந்த ஹீப்ருக்களுடைய புனித நூலான தால்முட் கூறுகிறது. நுமேரா நகரத்தினுடைய அழிவுகள் அகழ்வாய்வுகள் இதை உறுதி செய்கின்றன. பெரும் புயலும் மழையும் காரணமாக நகரங்கள் அழிந்ததாக பைபிள் கூறுகிறது. ஒவ்வொரு நகரின் மீதும் மேல் பூச்சாக காணப்படுகிற அடர்ந்த எரிந்த அந்த பொருட்கள் இதை உறுதி செய்கின்றன என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். யூதருடைய பைபிள் தோரா ஆகும். தோரா என்றால் டீச்சிங் என்று பொருள்படும். வாய்மொழியாகவும் எழுத்து வடிவிலும் மோசஸுக்கு கடவுள் அருளியது தோரா. மித்ராஷ் என்பது ஹீப்ரு மொழியில் ஆய்வு செய்திடு என்று பொருள் தரும். பைபிள் கதைகளை அவர்களுக்கு உரிய பாணியிலே ஆய்வு செய்து மக்களுக்கு சொன்னார்கள். இந்த இரண்டு புனித நூல்களும் தோராஸ் மைத்ராஸ் இரண்டு ஆய்வாளர்களினுடைய போதனைகளால் சொல்லப்பட்ட கதைகளை நம்பாதவர்கள் இருக்கலாம். ஆனால் அகழ்வாராய்ச்சி முடிவுகள் இந்த கதைகள் உண்மை என்று இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றன. எங்களுக்கு இலவசமாகவே எல்லா புத்தகமும் வேண்டும் என்று கருதுவரா நீங்கள்? உங்களுக்கு மின்னஞ்சல் இருந்தால் போதும். பைபிள் ஹிஸ்டரி டெய்லி என்ற செய்தி மடல் என் மின்னஞ்சல் முகவரிக்கு பல ஆண்டுகளாக வருவதைப் போலவே உங்களுக்கும் வரும். பைபிள் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி என்ற சங்கம் இந்த சேவையை அளித்து வருகிறது. ஃப்ராங்க் மூர் கிராஸ் எழுதிய கான்வர்சேஷன்ஸ் வித் அ பைபிள் ஸ்காலர் என்கிற இ புக் மின் புத்தகம் உங்களுக்கு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் கேட்டால் இலவசமாக தேடி வரும். ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் இன் ஈஜிப்ட் என்ற எக்ஸோடஸ் என்ற புத்தகமும், எக்ஸ்ப்ளோரிங் ஜோர்டான் தி அதர் பைபிளிக்கல் லேண்ட் என்ற புத்தகமும், பால் எழுதிய ஜூவிஷ் லா அண்ட் ஏர்லி கிறிஸ்டியானிட்டி என்ற புத்தகமும், தி ஒலிம்பிக் கேம்ஸ் ஹவு தே ஆல் பிகான் என்ற புத்தகமும், ஜேம்ஸ் எழுதிய பிரதர் ஆஃப் ஜீசஸ் த ஃபோர்ஜரி ட்ரையல் ஆஃப் தி செஞ்சுரி என்ற புத்தகமும், 10 டாப் பிப்ளிக்கல் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் என்ற புத்தகமும், ஐ வாலண்டியர்ட் ஃபார் திஸ் லைஃப் ஆஃப் அன் ஆர்கியாலஜிக்கல் டிக் என்ற அந்த புத்தகமும், தி கலிலி ஜீசஸ் நியூ என்ற புத்தகமும், த பரியல் ஆஃப் ஜீசஸ் என்ற புத்தகமும், ஐலண்ட் ஜுவல்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்ஷியன்ட் சைப்ரஸ் அண்ட் கிரெஷே என்ற புத்தகமும், ஈஸ்டர் எக்ஸ்ப்ளோரிங் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் என்ற புத்தகமும், த ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் த ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் பர்த் இன் ஹிஸ்டரி அண்ட் ட்ரெடிஷன் என்ற புத்தகமும் இலவசமாக மின்னஞ்சல் வழியாக உங்களுக்கு வரும். ஃப்ரம் பாபிலோன் டு பாக்தாத் ஏன்ஷியன்ட் ஈராக் அண்ட் மாடர்ன் வெஸ்ட் என்ற புத்தகமும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இஸ்லாம் இன் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் என்ற புத்தகமும், இஸ்ரேல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஜர்னி என்ற புத்தகமும், டெட் சி ஸ்க்ரோல்ஸ் டிஸ்கவரி அண்ட் மீனிங் அந்த போன்ற புத்தகங்கள் உங்களுக்கு மின் அஞ்சல் வழியாக இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும். யார் எந்த மாணவரும் எந்த ஆய்வாளரும் மின் அஞ்சலை கொடுத்து இவற்றை படித்து பயன்பெற முடியும், மக்களுக்கு சொல்ல முடியும். இன்னமும் புதிய புதிய அகழ்வாய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதிய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர அறிவியல் முறையிலே நடக்கிற அகழ்வாய்வுகள் நமக்கு உதவுகின்றன. இயேசு சொன்னதைப் போல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதைப் போல, பூமியை அகழ்வாய்ந்து பாருங்கள், பழைய வரலாறுகள் அறிவியல் அடிப்படையிலே உண்மை என்று மெய்ப்பிக்கப்படும். இவற்றையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதைப் போல, உங்களுடைய அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு,
மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உண் உடுக்க உடுப்பாய், புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து பொதுவியில் நடத்து என்ற பாவேந்தர் மொழிக்கேற்ப நடப்போம், அறிவியல் வளர்ப்போம், அகிலம் செழிக்கச் செய்வோம். நன்றி, வணக்கம்.